ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் அன்புஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி டொமேட்டோ பாத் ரெசிபி பண்ணலாம். அதுக்காக நான் வந்து ஒரு கால் கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ் தான். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தேங்காய் ஒரு 10-15 பீஸ் போட்டிருக்கேன். 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ டொமேட்டோ பாத்துக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு. இப்போ வாங்க, எப்படி டொமேட்டோ பாத் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். டொமேட்டோ பாத் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் அதே தான் வந்து டொமேட்டோ பாத்துக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சோம்பு, சீரகம், பட்டை, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோம். நீட்டாக சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெங்காயமும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் ஊற வச்ச பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை வேறு எந்த வெஜிடேபிள்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை பட்டாணி மட்டும் ஆட் பண்ண போகிறோம். பச்சை பட்டாணியும் சோயா பீன்ஸும் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். சோயா பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே 2 தக்காளி வந்து மசாலாலாம் அரைச்சிருக்கோம். ஸோ இதில் ஒரு தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், 1/4 ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த எண்ணெயிலே அந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிக்கணும். இந்த ஆயிலே வந்து மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும் ஆயிலில். இந்த மசாலான்றதால கேஸ் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு இது வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாவில் ஆயில் பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து மசாலா நல்லா பச்சை வாசனை நல்லா போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கோம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் வந்து நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் இந்த கிளாஸில் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் உள்ளே போட்டால் தான் வந்து ரைஸ் ஒட்டாமல் வரும் அரிசி. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இதுலேருந்து இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கல் வந்து அதிகமாக இருக்கணும் உப்பு, அப்போ தான் வந்து அரிசி வந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ விசில் போட போகிறோம். நம்ம இதில் விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில், ஒரு மீடியம் சிம்மில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க. மூணு விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, டொமேட்டோ பாத் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ரைஸு. இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. டொமேட்டோ பாத் ரெசிபி, டொமேட்டோ பாத் சூப்பராக வந்திருக்கு. இது கூட கொஞ்சம் விங் சட்னி, ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வா, எமியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மின் சட்னி எப்படி பண்ணணும்னு கமெண்டில் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.